சினிமாக்காரங்கன்னா வீடு தரமாட்டாங்க நிறைய சொந்தங்களோட நிகழ்ச்சிகள் வந்து நம்ம விட்டுருக்கோம் கலந்துக்க முடியாம பிறகு பிரவேசம் திருமணம் காதுகுத்து இப்படிலாம் என்னோட சொந்த சிஸ்டர் கல்யாணத்துக்கே யார் ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பத்தரை டு பன்னெண்டு கல்யாணம் நான் பதினொன்றரை மணிக்கு தான் உள்ளே நுழையிறேன் விசு சார் என்ன பண்ணணுன்னாரு அந்த மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி அவர் டைரக்டர் இயக்குனர் நடிகர் விஷு வந்து அரட்டை அரங்கத்தில் புகழ்வார் அவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றதையே ஒரு இயக்குனர் நல்ல செலிபிரிட்டி இயக்குனர் நல்லவர் ரொம்ப நல்லவர் ஏதோ அன்னைக்கு அவருக்கு அப்படி தோணி இருக்கு இன்னொரு இயக்குனர் வீட்டில் நடந்த சம்பவம் நான் அதுக்கு முன்னே ஒரு பெரிய படத்தில் நடித்து பாப்புலர் ஆகிட்டேன் நடிகனா நடந்து இருக்கிறப்ப என்ன எல்லோரும் பாராட்டுறாங்க பிரமாதமாக நடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு தொடர்புடைய அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்கிட்ட சார் நம்பர் மாற்றிட்டிங்களா நம்பர் புது நம்பர் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் அந்த சவ ஊர்வலம் முடிகிற வரைக்கும் அந்த இயக்குனர் அந்த நம்பரை எனக்கு கொடுக்கல சேரன் சார் ஆஃபீஸில் ஒரு இன்விடேஷன் கொடுக்க தான் போறேன் பொதுவான ஒரு இன்விடேஷன் ஒரு மூன்று இது வச்சுருக்குறாங்க அவர் ரொம்ப பிஸியா இருந்த டைம்ல அந்த மூன்று அடுக்கு நிலை தான் அந்த போய் இன்விடேஷனை கொடுக்கணும் பார்க்கணுன்ற மாதிரி அப்புறம் எனக்கு அங்கே இருக்கவே ரொம்ப நேரம் காத்திருக்கெல்லாம் பிடிக்கல உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது நீங்க கதையை எழுதுறதுலையா பாடல் எழுதுறது இல்லையா இல்லை பத்திரிகைகளில் தொடர் எழுதுறது இல்லையா இல்லை மேடைகளில் ஏறி பேசி மக்களின் கைத்தட்டல் வாங்குறது இல்லையா இதில் தான் சந்தோஷம் அதிகம் அப்படின்னு நிர்ணயிக்கிறது எதுவுமே கிடையாது நான் எப்படி நினைக்கிறேன்னா அதான் சொன்னேன் வெறும் சினிமா மட்டுமே வாழ்க்கை இல்லை சினிமான்றது வாழ்க்கையில் ஒரு பகுதி சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு இலக்கிய விளையாட்டன் பண்ணுறோம் மேடையில் பேசுகிறோம் அதே மாதிரி வந்து ஒரு நெடுந்தூர பயணம் வெளிநாடுகளோ வெளி மாநிலங்களோ போய் ஒரு கண்ணதாசனை பற்றி பேசுகிறோம் இன்னொன்று சமுதாய சேவைக்காக எங்கேயோ தஞ்சாவூரோ நாகப்பட்டினமோ அதராப்பட்டினமோ போய் புயல் அடித்த பகுதியில் மக்களை சந்திக்கிறோம் இன்னொரு பக்கம் கொரோனா டைமில் நம்பிக்கை தர மாதிரி பாட்டு எழுதுகிறோம் அது ஒரு சேனலுக்காக எழுதி அதுவும் வந்து நல்ல ஒரு செய்தி வரும்னு மீனாட்சி இளையராஜா பாடினாங்க சத்யா மியூசிக் பண்ணார் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காம அந்த காலகட்டத்தில் அந்த சாங் வந்து ஒரு பிகண்ட் உட்ன்ற சேனலுக்காக நம்ம பண்ணது ஒரு சேனலுக்கு யாருமே யாரையுமே பார்க்காம ஒரு அதிர்ஷயம் அற்புதம் கம்போசிங்கை எதுவுமே நான் ஒரு பக்கம் இருந்து எழுதுகிறேன் இன்னொரு பக்கம் இருந்து மியூசிக் டைரக்டர் யாரும் பார்க்க முடியாது இன்னொரு இடத்துல சாங் பாடுறாங்க இன்னொரு இடத்துல எடிட்டிங் பெருங்கலத்தூரில் என்னோடய அண்ணனோட பையன் இன்னொரு இடத்துல பிகண்ட் அப்படி ஒரு சாங்கு அப்போ அது அது ஒரு வகையான சந்தோஷம் அதாவது மக்களுக்கு நம்பிக்கை தருகிறோம் புயல் மழைனதும் திருச்சி எம்ஏஎம் காலேஜ் எனக்கு ரெண்டு பஸ்ஸு கொடுத்தாங்க அந்த எம்டி ஏன் சொல்கிறேன்னா பொருள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிட்டு அங்கே அதிராம்பட்டினம் அந்த புஷ்பவனம் என்னென்ன ஊர்கள் அங்கெல்லாம் புயல் மழை பாதிப்போ எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகிறோம் நேராக போய் என்ன இந்த இதுல எல்லாம் பெரிய விஷயம்னா இலக்கியம் பேசினாலோ ஸ்பிரிச்சுவல் பேசினாலோ சமுதாய சேவை செஞ்சாலோ ஒரு சினிமாக்காரன் வர்றப்போ சினிமாக்காரனுக்கான ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு அப்போ நாம் என்ன பேசுறோம்னு கவனிக்கிறாங்க எல்லாரையும் வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஆமாம் என்னோட பேராசிரியராக தான் சொல்லுவார் இரையரசன் அவர் அடிக்கடி சொல்றாரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆ பிளாட்ஃபார்ம் நம்ம இப்ப சினிமாவில் நம்ம நடிக்கிறோம் இப்போ நான் டைரெக்டரா தின படங்கள் பண்ணிட்டு பப்ளிக்ல போனா டைரக்டர் யாருக்கு என்னென்னு யாருக்குமே தெரியாது அது எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பக்கத்துலேயே குள்ள மணியை வந்து எல்லாரும் பக்கத்துல வச்சு செல்ஃபி எடுப்பாங்க பட் நான் நடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் மக்கள் அப்போ நம்ம ஆன்மீகம் பேசினாலும் சித்தர்களை பத்தி பேசினாலும் ஒரு சினிமாக்காரனா இருந்து பேசுகிறப்போ அப்போ இலக்கியம் பேசினாலும் நான் எனக்கு வந்து என்ன சின்ன ட்ரேட் யூனியன்ல ஆரம்பத்தில் எப்படி ஊரில் ஸ்கூலில் காலேஜில் பேசி பேசி பழக்கமாச்சோ ட்ரேட் யூனியனில் பொறுப்புகள் வந்த பிறகு தொகுப்பாளர் ஆங்கராக இருந்து எனக்கு பழக்கமாச்சு அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஏதாவது ஸ்டேஜில் மைனஸ் நடந்தால் கூட என்னால் அதை சரி பண்ண முடியும் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்போது அது என்னோடய கவிதை தொகுப்பு உள்ளிட்டு உள்ளாலேயே நான் பேலன்ஸ் பண்ண அப்படிலாம் நடந்தது ஒவ்வொரு தடவையும் ஸோ அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ கிடைக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் அழாதியானது ஆனால் இது எல்லாத்தையுமே உட நான் எப்போவுமே சொல்லுவேன் சினிமானால் நிறைய சொந்தங்களோட நிகழ்ச்சிகள் வந்து நம்ம விட்டுருக்கோம் கலந்துக்க முடியாமல் அதாவது கிரகப்பிரவேசம் திருமணம் காதுகுத்து வளகாப்பு இப்படிலாம் என்னோட சொந்த சிஸ்டரு கல்யாணத்துக்கே யார் ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பத்தரை டு பன்னெண்டு கல்யாணம் நான் பதினொன்றரை மணிக்கு தான் உள்ளே நுழையிறேன் படம் பண்ணுறோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் இப்படி நிறைய சாக்ரிஃபைஸ் அப்புறம் உறவினர்களோட குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ண முடியாது ஸோ அதனால இதில் எது கிடச்சாலும் சரி அதை நான் வந்து முழு ஈடுபாட்டோடு செய்வேன் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஈவெண்ட்டு ரெடி பண்ணுறோன்னாலும் அதில் முழு ஈடுபாடு வரும் ஒரு கல்லூரிக்கு பேசப்போனா கூட பேசிட்டு யாருக்காவது கேள்வி கேட்கணும்னு இருந்தால் கேளுங்க நம்ம வந்து ஒரு இன்ட்ராகேஷன் மாதிரி வச்சுக்கலாம் என்ன நீங்கள் விசாரணை பண்ணுற மாதிரியே இருக்கட்டும் அப்படி நான் சொல்லுவேன் அது நமக்கே சில சமயங்களில் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் நம்ம தெளிவு கிடைக்குது கிடைக்கிது கற்றுக்குறோம் ஒவ்வொருத்தட்ட கற்றுக்குறோம் ஒவ்வொன்றா கற்றுக்குறோம் அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் இப்போ செலிபிரிட்டிஸ் பல நல்ல பழக்கங்கள் நான் கற்றுக்கிட்டேன் சார் என்ன பண்ணணுன்னாரு அந்த மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார் டைரக்டர் இயக்குனர் நடிகர் விசு வந்து அர்டரங்கம் புகழ்வது அவரு என்ன பண்ணுவாரு ஒவ்வொரு கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்றதையே நேரா போய் விசிட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவாரு ஒவ்வொரு இடத்துக்கும் போவார் இவர் பொருளுதவி பண்ணுவாரு அது எல்லாமே நல்ல அது ரொம்ப நல்ல பழக்கம் அதே மாதிரி வந்து வளம்புரி ஜான் என்ன பண்ணுவாரு போன் நம்ம பண்ணோம்னா எடுத்ததும் நீ யாரு பேசுற எல்லாம் கேட்க மாட்ட வணக்கம் வளம்புரிஜான் பேசுகிறேன் அப்படிம்பார் என்ன நல்ல பழக்கம் பாருங்கள் ஒவ்வொருத்தட்ட நீ எதிராளி யாருன்னு சொல்கிறதுக்குள்ளே நான் தான் வளம்புரிஜான் பார் இன்னைக்கு யார் இன்றைக்கி பல பேர் எனக்கு வருத்தம் என்னென்னா ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம் வந்து நான் நடிச்சுட்டு இன்னொரு இயக்குனரோட வீட்டில் ஒரு டெத்து அங்கே போயிருக்கேன் போயிட்டு அந்த இதுக்கு போகிறோம் சுடுகாடு இடுகாடு இருக்கிற இடத்துக்கு நடந்து போகிறோம் எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் போகிறேன் அப்போது என்னை பற்றி ரொம்ப ரொம்ப எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் நான் ஏன் இதை வந்து இந்த பாணியில் சொல்கிறேன்னா இதை கேட்குறப்போ அந்த இயக்குனர் அவர் அவருக்கு கொஞ்சம் காதலை படட்டுன்றதுக்காக சொல்கிறேன் மற்றபடி பேரை டைரெக்டாக சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை யாரையும் வந்து எனக்கு ஆனால் எனக்கு இன்னும் அந்த மனசில் வருத்தம் இருக்குது ஒரு இயக்குனர் நல்ல செலிப்ரிட்டி இயக்குனர் நல்லவர் ரொம்ப நல்லவர் ஏ ஏதோ அன்னைக்கு அவருக்கு அப்படி தோணி இருக்கு அது நடந்த சம்பவம் நடந்து போயிட்டே இருக்கும் அதாவது இன்னொரு இயக்குனர் வீட்டில் நடந்த சம்பவம் நான் அதுக்கு முன்னே ஒரு பெரிய படத்தில் நடித்து பாப்புலர் ஆகிட்டேன் நடிக்கணா நடந்து இருக்கிறப்ப என்னை எல்லாரும் பாராட்டுறாங்க பிரமாதமாக நடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அந்த படத்துக்கு தொடர்புடைய அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்கிட்ட சார் நம்பர் மாத்திட்டீங்களா நம்பர் புது நம்பர் சொல்லுங்கள் நான் மாத்திக்கிறேன் அந்த சவ ஊர்வலம் முடிகிற வரைக்கும் அந்த இயக்குனர் அந்த நம்பரை எனக்கு கொடுக்கல அவர் அவருக்குள்ளே ஒரு சுப்பீரியார்ட்டி வந்து என்ன வந்ததோ தெரியல அவரை விட முன்னாடியே நான் வந்து பாட்டு எழுதிட்டேன் படம் டைரக்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் இந்த தற்காலிக வெற்றி சில சமயங்களில் கண்மறைக்கும் கண்மறைக்கும் இதை எதுக்காக சொல்கிறேன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு எனக்கு வருத்தம் சேரன் சார் ஆஃபீஸில் இது மட்டும் என் பேர் சொல்கிறேன்னா நான் போய் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்க தான் போகிறேன் பொதுவான ஒரு இன்விடேஷன் ஒரு மூன்று அடுக்கு இது வச்சுருக்குறாங்க அவர் ரொம்ப பிஸியாக இருந்த டைமில் அந்த மூன்று அடுக்கு ஒரு நிலை கடந்து தான் அந்த போய் இன்விடேஷனை கொடுக்கணும் பார்க்கணுன்ற மாதிரி அப்புறம் எனக்கு அங்கே இருக்கவே ரொம்ப நேரம் காத்திருக்கெல்லாம் பிடிக்கலை நான் வந்துட்டேன் இப்போ மைண்டு நமக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் தெளிவு பண்ணுவாங்க அதாவது எந்த புகழை கண்டும் நம்ம கர்வம் அடையக்கூடாது ஒரு நிதானம் வேணும் எந்த கலைஞனும் எந்த இயக்குனரும் எந்த தயாரிப்பாளரும் வானத்திலேருந்து தப்புக்கடினெல்லாம் கொதிக்கலை எந்த ஆசிரியரும் அப்படிலாம் இல்லை மிகப்பெரிய அருமையான பாடல்கள் எழுதின வாலி வந்து யாரில் வந்து கிளைமாக்ஸ் சாங் மட்டும் எழுதுறதுக்கு கூப்பிட்டோம் அப்போ அதில் மற்ற பாட்டுகள் கேட்டு தோளில் கை போடுவார் அவர் நல்ல பாட்டு எழுதுனா எந்த கவிஞராக இருந்தாலும் தோளில் கை ஐயோ பிரமாதமாக எழுதியிருக்கியா எப்படியாக கண்டுபிடிச்ச சினேகன் கூட இப்போ ரீசண்டாக வாலியை பற்றி சொல்கிறப்ப இதை சொன்னார் எல்லாவே வச்சு தான் வெளுத்தீங்களான்ற எப்படியாக கிடச்சிது நான் இத்தனை வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எப்படி அந்த வார்த்தை கிடச்சிதுன்னு ஸ்னேகன்கிட்ட வாலி சொல்லியிருக்கார் அது வரணும் முதல்ல எனக்கு என்னென்னா பிறரோட ஒரு ஆற்றலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கூட பல பேருக்கு கஷ்டமாக இருக்குது தான் பெரிய ஆள்னு நினச்சிக்கிறதுல கூட தப்பு இல்லை இன்னொரு ஆளுக்கும் கொஞ்சம் ஓப்பனாக பாராட்டக்கூடிய மனசு மனசு அதே மாதிரி ஒரு இது இல்லைனாலும் அந்த நம்பர் அன்னைக்கு அவர் கொடுத்துருக்கலாம் நம்ம ஒன்றும் நான் இன்றைக்கி கூட யார் என்கிட்ட நம்பர் கேட்டாலும் நான் நம்பர் கொடுப்பேன் ஆனால் சொல்லுவேன் ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் தேவைன்னா நான் கூப்பிட்றேன் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு நினைவுபடுத்துங்க நீங்கள் தேவைன்னா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு யாரையும் நோகடிக்க மாட்டேன் அப்படி ரொம்ப ஃபோன் நம்பர் கொடுக்க வேணாம்னு நினச்சன்னால் மெயில் ஐடியை கொடுப்பேன் மெயில் பண்ணுங்கள் எனக்கு நினைவுபடுத்துறதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க யார் கண்ணன் ஒன்றுமே இல்லை அதுக்கு கஷ்டமே கிடையாது வயலே சொல்லலாம் யார் கண்ணன் அட் ஜிமெயில் டாட் காம் யார் கண்ணன் அட் எஹுவர் டாட் காம் ஏஆர் ஏ என் ஏஎன் இதுக்கெல்லாம் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் எதுவும் நம்பரோ அதுவோ இதுவோ எதுவுமே இதை உலகத்திலேயே ஒரே ஒரு நேம் அதுதான் அதனால் ஈஸியாக யாருக்கு ஜிமெயில் டாட் காம் யாருக்கு எதுக்கு வேணாலும் மெயில் பண்ணுங்கள் நான் கூப்பிட்றேன் முதல்ல அது கேட்குற ஆளோட வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும் அங்கீகரிச்சிடணும் நம்ம கொடுக்குறோம் கொடுக்கலை அது வேறு அந்த மாதிரி இந்த இதையெல்லாம் தாண்டி இந்த திரைப்பயணம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நான் முயற்சி பண்ணுறேன் மற்றவங்கள நோக்கடிக்கக்கூடாது கூடாது மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு நான் இப்போது இளையராஜா இசையில் நான் பாட்டு எழுதிட்டு திரும்ப இளையராஜா இசையில் நான் டைரக்ட் பண்ணுறேன் இளையராஜா இசை எனக்கு நான் டைரக்ட் பண்ணுறேன் ஆளியாரில் கம்போஸிங் முடிச்சுட்டு வந்ததும் இந்த பாட்டை யார் வேணுனாலும் நீங்கள் எழுத சொல்லுங்கள் உங்கள் சாய்ஸுக்கு அப்படின்னு ராஜா சார் சொல்லியாச்சு நானே எழுதலாம் ஆனால் நான் பிரைசூடன்றவரை ஒருத்தரை கூப்பிட்டு எழுத சொல்கிறேன் அமர் சார் எழுத சொல்கிறேன் நான் அப்போது என்ன நினைக்கிறேன்னா நம்ம இங்கே டேரக்டராக மட்டும் இருப்போம் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் மற்றவங்க எழுதட்டும் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கணும்னு தான் தோணுது ஒரு சீரியல் தொடங்கினாலும் படம் தொடங்கினாலும் இயக்குனர் சங்கத்தில் முதல்ல ஒரு இது நோட்டீஸ் போர்டில் இந்த மாதிரி வந்து உதவி இயக்குநர்கள் இணை துணை இயக்குனர்கள் யாருக்காவது இந்த மாதிரி வந்து இதில் நடிக்கணும்னு ஆர்வம் இருந்து ஆற்றல் இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதில் ஒரு கால் கரெக்டாக வந்து செட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கை என்னால் கொடுக்க முடியும்னு ஒரு அறிவிப்பை போட்டுருவேன் ஏன் இதை செய்வேன்னா அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஏன் இதை செய்கிறேன்னா சினிமாவை மட்டுமே நம்பி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பல பேர் காணாமே போயிட்டாங்க கேள்விப்படுறோம் பேப்பர் நியூஸ் ஆகிடுறாங்க வாழ்க்கை பிளாட்ஃபார்மில் இருக்காங்க இந்த கடந்தாங்க அப்படின்லாம் ஆகிடுது அது இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் ஒரு இப்போ ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னா நடிச்சாவது ஒரு அப்படி போகலாம் டிராவல் பாட்டு எழுதியாவது ஒருத்தர் ஒரு டிராவல் ஆகலாம் ஒருத்தர் ஆர்கனைஸ் பொறுப்பு நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறேன் உங்களுக்கு அந்த இடம் முக்கிய இடம் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு வங்கி பணியில இருந்துகிட்டு நடிக்க வர்றவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்காதீங்க முதல்ல அந்த ஃபீல்டுக்குள்ளே ப்ரொஃபஷனாக இதை எடுத்துக்கிட்டு இதுதான் வாழ்வாதாரம் இதுதான் ஜீவன் சாப்பிடுறதுக்கு இதுதான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் அப்புறம் வந்து ஒரு கால் இதில் தகுதி வாய்ந்த சில பேர் வேற வேற வேலைகள்ல இருக்கலாம் அதுல வந்து அவங்கள தவிர்க்க முடியாது அவங்க வேற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவிர்க்க முடியாது பாலச்சந்தர் சார் ஒரு தடவை என்ன சொன்னாரு நல்ல ரைட்டர் ஒரு ஆள் சொல்லு அப்படின்னார் நான் வந்து ப்ரொபஷனலா தமிழ் திரைப்பட துறையில இருக்கிற ரைட்டர்ஸ் ஒம்பது பேர் பேர் சொன்னேன் இவங்கெல்லாம் நான் கூப்பிடவா அப்படின்னு யோ யாராவது ஃப்ரெஷ்ஷாக சொல்லியா அப்படின்னார் நானே ஒரு ரைட்டர் தான் ஆனால் நான் என் பேரை சொல்லிக்கல நான் உடனே என்னென்னா அப்போது ஒரு டெலஃபோன்ஸில் தவமணின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் நல்லா எனக்கு வந்து எழுதிக்கிட்டு இருந்தார் டிஸ்கஷன் எல்லாம் அப்போது அவர் வேலை வேறு வேலை செய்கிறாரு ஆனால் பயங்கர ஆற்றல் திறமை உடனே நான் சார்ட்ட சொன்னேன் சார் அவர் டெலிஃபோன்ஸில் வேலை செய்கிறாரு ஆனால் நல்ல திறமைசா திறமைசாலி உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் ஆக்சுவலாக நான் சொன்னது நடந்தது அவர் தௌமணியை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் நீங்கள் பாலச்சந்தர் சாரை போய் பாருங்கன்னு போனார் பார்த்தாரு பிறகு பாலச்சந்தர் சார் பண்ண சீரியல் அத்தனைக்கும் தௌமணி ரைட்டர் ஆனார் வசீகரன்ற பேரில் அவர் எழுத ஆரம்பித்தார் எனக்கு கூட ஒரு நன்றி கடன் மாதிரி தான் எனக்கு ஜென்மமிக்ஸுக்கெல்லாம் கூட இருந்தார் அவர் ஜென்மமிக்ஸுன்றதுல எனக்கு நல்ல ரைட்டர்ஸ் கிடைக்கிறப்போ நான் மற்றவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நல்ல நடிகர்கள் நடிகைகள் எனக்கு கிடைச்சா என்னை எல்லாருமே வந்து அப்படி தான் திடீர்னு நான் நடிக்க போகிற இடத்துல சார் இந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்ட்டிஸ்ட் தேவை ஏதாவது சொல்லுங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படிம்பாங்க உடனே மைண்ட்ல ஐஏ என்னது நம்ம நினைக்கவே கூடாது நாம அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு பண்ற ஒரு ஹெல்ப் அது அல்லாமல் ஒரு வேலை வாய்ப்பை நம்ம சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கோ தகுதி வாய்ந்த ஒருத்தருக்கோ ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த திருப்தி இருக்குல்ல மிகப்பெரிய சந்தோஷம் அது சரியான ஆட்களை அந்த ஏஜ்ல ஒரு ஏஜ்டு கேரக்டராக இருந்தா கூட ஒரு சின்ன கேரக்டர் வந்து நமக்கு முடிஞ்சால் ரெஃபரன்ஸ் கொடுத்துடணும் நம்ம எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஜன்னலை திறந்து விட்டோம்னா நமக்கு யாராவது பெரிய கதவையே திறந்து விட தயாராக இருப்பாங்க அதுதான் உண்மையான விஷயம் அது நடக்கும் பத்து இடத்துல நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம் பதினோராவது ஒரு இடத்துல இருந்து நமக்கு வந்து கதவை தட்டுவாங்க பஸ்ஸர் அடிப்பாங்க சா இல்லை ஃபோன் வழியாக வருவாங்க அதுதான் உண்மையான விஷயம் இப்போ சினிமாவில் சாதிக்கிறதுக்கு என்ன தகுதிகள் தேவை கல்வி தகுதி அவசியமா இல்ல பெரிய சப்போர்ட் அவசியமா என்ன ஷைன் ஆகலாம் மகேந்திர சார்ட நான் சேர்ந்தப்போ எனக்கு எந்த எந்த பின்னணியும் கிடையாது நான் சாதாரண அது சினிமாவே நேசிக்காத சினிமா விரும்பாத குடும்பம் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்பா சினிமான்னா அவங்க எல்லாம் படம் பார்க்கவே விட மாட்டாங்க நான் பார்த்ததெல்லாம் திருவிளையாடல் கந்தன் கருணை கந்தர தான் படங்கள் பார்க்க விட்டாங்க ஆனா தகுதி நானாக வளர்த்துக்கிட்டேன் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சூழ்நிலை எனக்கு கிடைச்ச நூலகங்கள் நான் தகுதியை வளர்த்துக்கிட்டேன் தப்பு இல்லாமல் தமிழ் எழுதணும் தமிழ் சினிமா வேலை செய்ய போகிறோம் தப்பு இல்லாமல் தமிழ் எழுதணும் பேசணும் ஏன்னா பேசுகிறதுன்ற அப்புறம் பயமில்லாமல் இருத்தலுக்கு இந்த மேடை ஏறி பயிற்சின்றது முக்கியமானது அதை நான் சின்ன வயசுலேருந்து ஸ்டேஜ் பாரதியா வேஷம் போடுறது வாவூசியா வேஷம் போடுறது கொடிகாத்த குமரனாக வேஷம் போடுறது இப்படிலாம் நான் வந்து தயார் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் அப்போ இப்போ வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர் ஆனாலும் ஒரு ஜீவன் உயிர் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் கிடைக்குது எனக்கு வேலை கிடைக்க அதெல்லாம் தான் காரணமாக இருந்துச்சு பட் இன்றைக்கி இன்ஸ்டியூட்டில் படித்தா கூட இன்ஸ்டியூட் படிப்பு பத்தாதுன்னு தான் இப்போது நிறைய பேர் எல்லாருமே இன்னொரு டைரக்டர்கிட்ட வந்து அஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு ப்ராக்டிக்கலாக என்னவோ அதை கற்றுக்கிறது அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க இப்போ முத்துசாமி சாரோட கூத்து பற்றை மாதிரி நிறுவனங்கள் பலதும் இருக்கு நாடகத்துறை பத்தி என்ன சார் சொல்றீங்க நாடகத்துறை மிகப்பெரிய ஒரு நல்ல அதுவும் வந்து நடிக்க வர்றவங்களுக்கு ஒரு பெரிய என்னன்னா பெரிய இது வந்து கர்நாடகாவில் கர்நாடகத்தில் வங்காளத்தில் மும்பையில் கூட சொல்லலாம் இந்த நாடகன்றது ஒரு பெரிய தகுதி சினிமாவில் நடிக்க வர்றவங்களுக்கு நாடகத்துலேருந்து வந்தவங்க ஃபாரின்ல கூட நாடகன்றது ஒரு பெரிய தகுதி இந்த நாடகங்கள் என்னென்னா கொஞ்சம் ஹியூமர் பேஸ்டாக ஜனங்க நினச்சிட்டாங்க அவங்க என்னன்னா கிரேசி மோகன் யஸ்விசேகர் இந்த மாதிரி தான் வந்து ட்ராமா அதனால அதில் நடிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு ஏதோ ஒரு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க அப்படி எஸ்வி சேகர் சாரும் மிகப்பெரிய திறமைசாலி கிரேசி மோகனும் மிகப்பெரிய கவிஞர் ஆனா அவங்க சிரிக்க வைக்கிறாங்க அந்த கலை இப்போ எனக்கு கூட எனக்கு காமெடி உணர்வு கிடையாது நகைச்சுவை உணர்வே கிடையாது என்னால் யாரையும் சிரிக்க வைக்க முடியாது ரொம்ப சீரியஸான அது அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு காமெடி படம் பண்றதுன்றதும் சாதாரணமான விஷயம் இல்லை காமெடி ட்ராமா பண்றதும் சாதாரணமான விஷயம் இல்லை எந்த டென்ஷனுமே இல்லாமல் சிவசேகர் சார் ட்ராமா பண்ணுவார் என்னப்பா ஆர்டிஸ்ட் வரலையா சரி பரவாயில்ல விடு அதாவது விட்லாச்சாரியா படம் பண்ணுற மாதிரி விட்லாச்சாரியா யாராவது என்னப்பா ஹீரோயின் இன்னைக்கு இல்லையா பரவாயில்ல தவளையா மாற்றிக்கலாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க ஒரு அதுதான் திறமை அப்படி பண்ணிடுவாரு டெக்னாலஜி அவருக்கு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பிரமாதமாக எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க அப்போ அந்த கலையை வந்து அது ஒரு ஒவ்வொருத்தருக்கு இப்போ மனோகர் ஆரஸ் மனோகர் சார் மாதிரி ஹரான் ராமசாமி மாதிரி எல்லாருமே பண்ண முடியாது ஒய்ஜியம் மாதிரி கூட அது ஒரு வகையான இது அந்த மாதிரியும் எல்லாரும் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் இப்போ நான் ஹாரர் பண்ணுறேன் ஃபேன்டசி பண்ணுறேன் ஹியூமரா படம் பண்ணுனா என்னால் முடியாது நிச்சயமா முடியாது எனக்கு எனக்கானது நான் எதில் வந்து அதிக கவனம் செலுத்துகிறேன்னா அதுதான் பண்ண முடியும் இப்போது ஹா ஹாரர் ஃபேன்டசி இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா பேன் இண்டியானால பண்ணுறதுக்கு ஒரு உலக தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் பிளான் பண்ணுவேன் ஏன்னா காமன் டு எவ்ரிபடி ஸோ அதே நான் ப்ளான் ஆனால் ஹியூமர்ன்றது அது அது ஒரு வகையானது இப்படி ஒவ்வொரு வகையான இது பண்ணுறப்போ ட்ராமான்றது ஒரு தகுதி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ன்றது ஒரு தகுதி லைப்ரரின்றது ஒரு தகுதி தானாக தயாராகிறதுன்றது ஒரு தகுதி இன்னொரு ஆள்கிட்ட வேலை செஞ்சு கற்றுக்கிறதுன்றது ஒரு தகுதி நான் வந்து டிகிரி படித்து முடிச்சுட்டு வந்து என்ன நம்மளாம் நம்ம பெரிய காலேஜிலேருந்து வந்துவிட்டோம் பிஜி வேறு படிக்கணுன்ற எண்ணம் இருக்கு என்ன டைரக்டர் பிஜி படிங்கன்னு தான் சொன்னார் நான் பிறகு தான் பிஜி படித்தேன் டிகிரி முடித்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பிஜி அப்பவே படிக்க சொன்னார் பிறகு படித்தேன் இன்னைக்கு எனக்கு டாக்டரேட் வரைக்கும் கிடச்சிருச்சு அதெல்லாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல்ன்றது தான் நாலெட்ஜ் நீங்கள் வந்து கீழே விழுந்தாதான் விழுந்ததோட வழி என்னன்றது திரும்ப எந்திரிக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து ஒரு வஸ் வேலை செய்யறப்போ இந்த பக்கம் டேப்பரை கடரை மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் பெட்டியை தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் கையில மைக்கை வச்சுக்கிட்டு கையில் பேடு பிடிச்சிக்கிட்டு பேனா பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆர்கே செல்வமணி மணிவண்ணன் அப்படி அப்படிதான் இருந்தார் நம்ம எது எதை அதிக பொறுப்புகளை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்துக்கிறோன்னு அர்த்தம் நான் எல்லாம் முடிச்சிட்டுக்கு பின்னாடி கேமரா பின்னாடி வந்து எடிட்டிங் ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு என்ன லென்ஸ் போடுறாங்க அப்படின்னு அதை நோட் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ நம்ம தயாராகிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் கற்றுக்கணும் ஆமாமா கத்துக்கணும் நிறைய வார மாத இதழ்கள் எதுவா இருந்தாலும் படிக்கணும் சும்மா சாதாரண ஒரு வேர்க்கடலை மடிச்சு கொடுக்குற ஒரு சின்ன பத்திரிகையோட பகுதியில் கூட நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் ஒரு கதைக்கான கரு கிடைக்கும் நம்ம அதை சும்மா தூக்கி போட முடியாது அதுதான் உண்மையான விஷயம் வேர்க்கடையில் தானே சாப்பிட்டு கசிக்கி போடுவோன்றது இல்லை அது திடீர்னு மைண்டுக்கு போடும் ஆஹா அப்படின்னு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப எதிர தெரிகிற ஆட்டோவில் பின்னாடி இருக்கிற வாசகம் கூட ஒரு கதைக்காரி தரும் எங்கே என்ன கிடைக்கும்னே சொல்ல முடியாது அப்படி ஒரு சிக்னலுக்காக நிற்கிறப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவாங்க அங்கிருந்து ஒரு கிடைக்கும் லைஃப்புன்றது லேர்னிங் 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 கடைசி வரைக்கும் இப்போது எல்லாரும் வந்து போயஸ் கார்டனில் பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிட முடியாது ஆனால் சினிமாக்காரங்க போயஸ் கார்டனில் ஷூட்டிங்னா கூட பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாரும் லட்சம் லட்சமாக சம்பளம் வாங்குகிற ஆளாக இருந்தால் கூட அந்த சாப்பிட்றது இப்போ நான் நிறைய நாள் சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் யாராவது சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்களா ஏன்னா நான் பண்ண படங்கள் ஜென்ம மிக்ஸ்ஸு ஆத்மா இந்திரா சவுந்தரராஜன் கதை அதே மாதிரி வந்து யார் எல்லாமே நைட் எஃபெக்ட்டு சுடுகாடு இப்படி போகிறப்போ வேறு எங்கே போவீங்க உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ நமக்கு சினிமாக்காரர்களுக்கு மட்டுந்தான் இந்த இதெல்லாம் ஆனால் இன்னொரு பக்கம் சினிமாக்காரங்கன்னா வீடு மாட்டாங்க சினிமாக்காரங்கன்னா பொண்ணு தரமாட்டாங்க சினிமாக்காரனை ரசிப்பாங்க ஒரு அது வந்து சினிமாக்காரங்க பத்தடி தள்ளி தள்ளினு இல்லைன்னு ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா அப்படின்றது இத்தனை பேர் சேர்ந்து இருபத்தி மூணு கிராஃப்ட் சேர்ந்து பண்ணுற ஒரு கூட்டு முயற்சி அத்தனை தொழிலாளர்களோட வேர்வையை சிந்தி பண்ணுறது ஒவ்வொரு தொழிலாளர்களோட கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்குது வெறும் டைரக்டர் மட்டும் கிடையாது இரும்பு திரைன்ற டைட்டில் உங்களுக்கு பழைய படத்தோட திரை ஞாபகம் வரலாம் அந்த டைட்டில் வந்து போய் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு சாதாரண டீ கொடுக்குற ஒரு ஆள் அப்படி ரெகுலராக அப்படியே வருவார் டீ கொடுப்பார் இந்த கதை விவாதம் கேட்டுக்கிட்டே இருப்பார் அந்த கதை அவருக்கு மைண்டில் பட்டு கடைசியாக வந்து எல்லோரும் போன பிறகு யார்கிட்ட வாசன் சார்ட்ட இவ்வளோ பெரிய ஜெமினி ஸ்டுடியோ அதிபர்ட்ட இத்தனை சந்திரலேகா மாதிரி படம் பண்ணவர்கிட்ட ஐயா இந்த படத்துக்கு இரும்புத் திரையின்னு பேர் வைக்கலாம் ஆச்சரியமாகிடுச்சு அவருக்கு நல்லா இருக்கே டைட்டில் உடனே ரூபாய் எடுத்து ரூபான்றது அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி எத்தனை லட்சங்கள் எடுத்து கொடுத்து குட் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க யார்கிட்டேருந்தும் கற்றுக்கலாம் யார்கிட்டேருந்தும் கான்ட்ரிபியூஷன் வரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரபலமான சில இயக்குநர்கள் கூட ஒரு ஆஃபீஸ் பாயெல்லாம் வேலை பார்த்து நல்ல டிகிரிலாம் முடிச்சுட்டு காட்சிக்கு எளியனா இருக்கிற இயக்குனர்கள் அந்த மாதிரிலாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு நானே வந்து போய் அந்த மாதிரிலாம் சில சமயங்கள் அது குருவுக்கு செய்யற சேவை தப்பே கிடையாது கத்துக்கணும்ன்றது நம்ம குருகுலத்தில எல்லாம் இருந்தா செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ எனக்கு நான் செஞ்ச நான் உண்மையான நேர்மையான ஒரு ஆனஸ்டான உதவி இயக்குநராக இருந்ததுனால எங்கிட்ட உதவி இயக்குநராக இருந்த ஒரு கேரக்டர் எனக்கு பாத பூஜை பண்ணாங்க இயக்குனர் சங்கத்திலேயே கணேஷின்ற ஒரு உதவி இயக்குனர் அவர் படம் பண்ணியிருக்காரு அது வந்து அறிமுக ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லா இயக்குநர்களையும் வச்சுக்கிட்டு ஒரு இயக்குநர்கள் சங்க அரங்கத்திலேயே பண்ணார் அப்போது நாம் வந்து கற்றுக்கணும் லேர்னிங் ப்ராசஸ் நீங்கள் எப்படி வேணாலும் கற்றுக்கலாம் ட்ராமாவில் நடித்து கற்றுக்கலாம் நடிக்க வரணும்னு நினைக்கிறாள் எப்படி வேணாலும் கற்றுக்கலாம் டிவி சீரியல் நடித்த ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு இன்னைக்கு இந்தியே கலக்கிட்டு வெறும் ஆரம்பத்தில் தூர்தர்ஷனில் நடித்த ஒரு நடிகர் ஹீரோ அப்படி எதையுமே வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது டிவி சீரியலில் நடித்த ஹீரோயின் இன்றைக்கி பெரிய ஹீரோயினாக இருக்காங்க தமிழில்